Okay guys, I'm back with another video. Ellarkum vanakkam. So hopefully ellarum safe ah irkeenga namuren. And I'm sorry for the delay. Kandipa pathina nariya thala fans la semma gaanda irpinga. Enna bro, nee inda song ku mattum reaction pannala, andha song ku mattum reaction pandra appdin sollitte bayangaramana hecticana work and suddenly pathina or video publish panniten, adukapram pathina song release panniduvaanga. Spam panna vename appdin solittu dhaan pathina adukana oru review என்றதுனால கொடுக்க முடியல. சரி ஓகே, ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது இன்னும் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே ரீச் ஆகும் அப்படினு சொல்லிட்டு டோன்ட் மைண்ட். தலை பாத்தீங்கன்னா பயங்கரமான மைக்ரேன் இஷ்யூல இருக்கு, அதனால கண்ணு கொஞ்சம் வீங்கற மாதிரி இருக்கு. எனக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா தூசி பட்டுச்சுனா ரொம்ப ரெட் ஆயிட்டு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் பாத்தீங்கன்னா கண்ணுக்கா இருக்கு. கண்ணை பார்க்காதீங்க, மெட்ராஸைல ஒண்ணும் கிடையாது. வாரிசு ட்ரெய்லர், துணிவு ட்ரெய்லர். துணிவு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை ஹை லெவலுக்கு அவங்களோட வெயிட்டை காட்டிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன் வைஸில். துபாயில் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஜ் கலீஃபாலையும் சரி, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை டைவிங்கில் ஒருத்தர் குதிச்சுட்டு துணிவு படத்தோட அந்த மூவி பேனரை பார்த்தீங்கன்னா ஸ்கையில் ப்ரொமோஷன்ன்றது பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கும் நிறைய ட்ரோல்ஸ் வருது. ஒரு நல்ல படம்னா அதுக்கு ப்ரொமோஷனே அந்த படம் தான், இதுக்கு தனியாக ப்ரொமோஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை சொல்லியிருப்பார். பட் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க பண்ணி தாங்க ஆகணும். அந்த லாஜிக்கு பார்த்தா என்ன பண்ண முடியும்? ஏன்னா ரெண்டு படமும் அதான் சொல்கிறேன் இல்லை, தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் ஒரு ராவடியான சம்பவமாக பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு படம் ஒரே நாள் வருது. சரி ஓகே, நம்ம அந்த ட்ரெய்லர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கேங்ஸ்டா ஒரு மரண சம்பவங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு பயங்கரமான அவுட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் இது ஒரு சிச்சுவேஷன் சாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வாட்டி கேட்டேன். எனக்கு ட்ரெயினில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கூட ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு சூப்பரான லிரிக்ஸு, சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோர்வையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரேப் ஹிப்ஹாப் ஜேர்னரில் ஒரு பயங்கரமான அக்ரெசிவாக ஒரு ட்ராக்ன்றது கிப்ரான் கொடுத்துருக்காரு. அவரோட 50வது படம், அதுவும் தலைப்படமாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா காட்டிகிட்டே இருக்காப்புல. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா துணிவு படத்தோட ட்ரெய்லர் கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போனி கபூர் அவர் ட்வீட்ஸ் அவர் அட்மின் தான் போடுறாரு கண்டிப்பாக. பட் இப்போ துணிவு ட்ரெய்லருக்கான கவுண்டவுன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா துணிவு ட்ரெய்லர்ன்றது அஃபிஷியலாக ட்ரெண்டிங்காக இருக்குது. ரெண்டு படமே ஒரே நாள் வருது, வாரிசு துணிவு. ஸோ அவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற டைமில் அதே நாளில் இவங்களும் வாரிசு கண்டிப்பாக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கும். நியூ இயர் அன்னைக்கு வீ கேன் எக்ஸ்பெக்ட் ஆடியோ லான்ச்க்கான ஸ்பீச், சாரி ஆடியோ லான்ச்ன்றது அந்த ஸ்பீச் ஓவராலாக நியூ இயர் அன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அஃபிஷியலாக. சாயந்தரம் 6:30 மணிக்கு சொல்லியாச்சு 1ஆம் தேதி. அந்த ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஃபஸ்ட் வீக்கில் தான் எது பண்ணாலும் அந்த டீம் பண்ணால் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். அண்ட் இப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் வேணும் அந்த படம் வேணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தேட்டரில் ஆடியன்ஸை தாண்டி நிறைய யூடியூப் சேனல்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் ரிவ்யூக்கு. சரி ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு மாதிரி ஹைப் ஆகிட்டேன். அந்த தலைவலிக்கில் வலிலாம் போயிடுச்சு எனக்கு. இது இப்போ கூட இந்த இடம் பயங்கரமாக வலிக்குது. பட் இந்த விஷயம்லாம் ட்விட்டரில் பார்க்கும்போது ஏந்துடுறா இனோவேஸாக வீடியோ பண்ணுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. சரி பாருங்கள், நான் தளபதி ஃபேன் தான், அது நான் எங்கே வேணால் சொல்லுவேன், எப்படி வேணால் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மற்ற ஆக்டரே பார்த்தீங்கன்னா டீக்ரேட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு அவசியமே கிடையாது. நிறைய வீடியோஸில் நான் அதை சொல்லியிருப்பேன், அதை நான் திருப்பி சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும். அதே மாதிரி பொங்கலுக்கு வேறு எந்த படம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஹிட் ஆகணும். எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ எந்த கதை நல்லா இருக்குது எப்படி போய்டும்னா தலை ஃபேன் தளபதி ஃபேன் அப்படின்னு ஒரு டாப்பிக்காக அன்றைக்கி போயிடும். அந்த வலையில் மட்டும் விழுந்துடாதீங்க. உண்மையாகவே எந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ரிவ்யூன்றது வரும். ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மரண ஹானஸ்ட் ரிவ்யூவாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். துணிவு ட்ரெய்லருக்கும் வெயிட் பண்ணுறேன், வாரிசு ட்ரெய்லருக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சி என்ன ட்ரெய்லர் எப்படி ராக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துணிவுன்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரி, வாரிசுன்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரி. ஒரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜான்ரி. ஆனால் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஜான்ரி, மாஸ் ஆடியன்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறாங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.